ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி இந்தியாவில் வந்து இன்ஃபினிக்ஸ் தரப்புலேருந்து ஒரு புது மொபைல் பட்ஜெட் கேட்டகரியில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இந்த இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 4 ப்ளஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 8000 வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஃபினிக்ஸ் எந்த கண்ட்ரி பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் இருக்கும். இது வந்து ஒரு ஆப்பிரிக்கன் கம்பெனி, பட் இதோட அசம்பிளி பிளான்ட் வந்து நொய்டாவில் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக அசம்பிள் பண்ணுற எல்லாமே வந்து இந்தியாவில் நொய்டாவில் தான் பண்ணுறாங்க, பட் பார்ட்ஸ் இம்போர்ட் பண்ணுற எல்லாமே சைனாவிலேருந்து தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த ஸ்மார்ட் 4 ப்ளஸ் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ஸ்மார்ட் 4க்கு ஒரு சக்ஸஸர். எதெல்லாம் இவங்க அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தலாம். கடைசியாக வந்து என்னோடய ஒப்பீனியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 8000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 8000 ரூபாயில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் ஒரு நல்ல ஆப்ஷனாக இல்லை நம்மளுக்கு வேறு எதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கா எல்லாமே நம்ம பார்ப்போம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் எடுத்துக்கிட்டிங்கனா உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் வாட்டர் ட்ராப் நாச்சோட வருது, பேக் சைடில் வந்து உங்களுக்கு அந்த கிரேடியண்ட் பேக் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து ஒரு கிளாசி லுக்காக இருக்குது. பேக் சைடு வந்து ஒரு பாலிகார்பனேட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் டியூங்க வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 2.5D டெக்ஸ்டர்ட் ஃபினிஷ் இருக்குன்னு சொல்கிறாங்க. 2.5D கிளாஸ்னால் உங்களுக்கு மேலே அந்த கர்வ்டு ஃபீல் இருக்கும், மேலே ஒரு லேயர் மட்டும் கிளாஸ் லேயர் ஆட் பண்ணி கொடுத்துருப்பாங்க போல். அதனால தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிளாசியாகவே இருக்குது. அண்ட் டியூங் வந்து ஒரு 3 கலர் வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஒரு ப்ளூ கலர் அப்படின்னு சொல்கிறாங்க, அது ப்ளூ வித் கிரீன் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்குது. இன்னொன்று வந்து வயலட், அண்ட் 3வது கலர் வந்து பிளாக்கு. அண்ட் அவங்க இதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க, அது என்ன பேருன்னு சொல்லிட்டு நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோன் வந்து 8.9 mm திக்னஸ் இருக்குது, கொஞ்சம் திக்கான சைடில் தான் இருக்குது. அண்ட் வெயிட்டும் வந்து 207 கிராம் இருக்குது. எதனால் வெயிட் அதிகமாக இருக்குன்னா பேட்டரி கெப்பாசிட்டியும் ரொம்ப அதிகம், ப்ளஸ் ஸ்க்ரீன் சைஸ் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம டிஸ்பிளேக்கு வந்தோன்னா 6.8 inch கொண்ட IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் வந்து HD ப்ளஸ் ரெசல்யூஷன், 720x1640 pixel கொடுத்துருக்காங்க. பட் இவங்க வந்து பிக்சல் டென்சிட்டி மென்ஷன் பண்ணல, நம்ம அப்படியே ஸ்க்ரீன் சைஸ் அண்ட் ரெசல்யூஷன் வச்சு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 240 to 250 ppi வரும் பெரிய டிஸ்பிளே. பை த சேம் டைம் வந்து பிக்சல் பெர் இன்ச் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு டீசெண்டாக தான் இருக்கும். இந்த பட்ஜெட்டில் வந்து எல்லாருமே வந்து HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க, அதில் வந்து நம்ம குறையே சொல்ல முடியாது. பட் அட்லீஸ்ட் வந்து ரெசல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம். கிட்டத்தட்ட வந்து அந்த பிக்சல் பெர் இன்ச் வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த பிக்சல் பெர் இன்ச் அதிகமாக இருக்கிறதுனால அந்த நம்மளுக்கு அந்த விசிபிலிட்டி டிஸ்பிளேயோட ஷார்ப்னஸ் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். பட் இவங்க கொடுத்துருக்கிறது ஒரு டீசென்ட்டான பிக்சல் டென்சிட்டி தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 20.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது, கொஞ்சம் நேரோவாக டாலாக இருக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு வந்து 90.5% வந்து ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இருக்கு. பெசல்ஸ் எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் தின்னதா இருக்கு, சைட் அண்ட் பாட்டம்லலாம் பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்மார்ட் போனோட பேட்டரி கெபாசிட்டின்னு எடுத்துக்கோன்னா 6000 mAh பேட்டரி தந்திருக்காங்க, ஒரு மேசிவான பேட்டரி. டெக்னோ இன்ஃபினிக்ஸ் இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து ரைட் அண்ட் டெஸ்டட் பேட்டரி தான் இது. ஸோ இதனால தான் வந்து உங்களுக்கு அந்த ஃபோன் வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் இன்னொன்று என்ன அப்படின்னா மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் 10W சார்ஜர் தான் வந்து பாக்ஸில் பண்டில் பண்ணி தராங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஃபாஸ்ட்டாக சப்போர்ட் ஆகாது. ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்து இந்த 10W சார்ஜரில் சார்ஜ் பண்ணோன்னா மினிமம் வந்து 3 மணி நேரம் மேலேயே ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த ப்ரைஸ்க்கு மைக்ரோ யூஎஸ்பி ஓகேன்னு தான் சொல்லலாம், பட் வந்து இது எந்த வருஷம்னு பாருங்கள். நீங்களே 2020 ஆகுது, பட் இன்னமும் வந்து இவங்க மைக்ரோ யூஎஸ்பிலேயே ஸ்டிக் ஆகிட்டு இருந்தா அதான் வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இவங்க எப்போ டைப் சிக்கு மாறுவாங்கன்னு தெரியல, பட் சீக்கிரமாக அப்கிரேட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம கேமராஸ்னு வந்தோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 8 MP கேமரா தராங்க, பட் டுவல் செல்ஃபி ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து நீங்கள் ஃப்ளாஷ் பார்க்குறது ரொம்ப ஒரு ரேர் கேஸ் தான். ஸோ இந்த விஷயத்தில் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. லோ லைட்டில் நீங்கள் எடுக்கும்போது அந்த ஃப்ளாஷ் ஆன் பண்ணிட்டு கூட எடுக்கலாம். பேக் சைடில் வந்து உங்களுக்கு டுவல் கேமரா செட்டப் போடுவார். அந்த மாடியூல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா இருக்கிற மாதிரி தான் டவுட் வரும். நானும் ஃபஸ்ட்டு பார்த்து என்னடா 3 கேமரா கொடுத்துட்டாங்களான்னு யோசித்தேன். ஸ்பெக்ஸ் பார்த்தா தான் தெரிஞ்சது, 13 MP ஒரு மெயின் கேமரா, f1.8 aperture வருது. செகண்டரி வந்து டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரான்னு எடுத்துகிட்டோம்னா ஓரளவு டீசெண்டான கேமரா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ரொம்ப ஓஹோன்னு இருக்கும்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு டே லைட்டில் ஒரு நல்ல கேமரா கேப்பபிலிட்டி நம்ம இதுலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பட் லோ லைட்டில் எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது தான். அண்ட் வீடியோ ரெக்கார்டிங்னு எடுத்துகிட்டோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களால் 1080p வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். 4K சப்போர்ட் கிடையாது. 1080p 30fps உங்களால் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராலையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். 720p வரைக்கும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். பட் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா என்ட்ரி லெவல் ஃபோன்லேயும் வந்து இவங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்கறது ஒரு பெஸ்ட்டான விஷயம் தான். ஏன்னா மற்ற ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே வந்து அதை ஸ்கிப் பண்ணிடுறாங்க, அது ஒரு பெரிய ஃபீச்சர் மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கு மத்தியில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஸ்கிப் பண்ணாமல் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ராசஸர்னு வந்தோன்னா மீடியா டெக்லேருந்து ஹீலியோ A25 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு என்ட்ரி லெவல் ப்ராசஸர் தான், இதில் வந்து ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் இந்த பட்ஜெட்டில்
ரியல்மி C11ல் பார்த்த மாதிரி G35 கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். நார்மல் டே டு டே டாஸ்க்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. இது ஒரு ஆக்டோகோர் ப்ராசர், 12 nanometer ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்க 8 கோருமே வந்து காட்டக்ஸ் A53 பேஸ்டு கோர்ஸ். இதில் ஃபஸ்ட்டு இருக்க 4 பவர்ஃபுல் கோர் வந்து 1.8 GHz க்ளாக் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்க பவர் எஃபிஷியன்ட் கோர் அது ஒரு 4 கோர், அது 1.5 GHz க்ளாக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நார்மல் பேசிக் யூசேஜ் பண்ணும்போது இந்த லோவஸ்ட் அந்த பவர் எஃபிஷியன்ட் கோர் வந்து உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும். ரொம்ப இன்டென்ஸாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த பவர்ஃபுல்லான கோர் வந்து உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ப்ராசர் வந்து திணற ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது எந்த மாதிரி யூசருக்கு செட் ஆகும்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ட் கேமிங் பண்ணோம்னாலும் ஒரு நார்மல் லைட்டான கேமு, குட்டி குட்டி கேம்லாம் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ப்ளே பண்ணலாம். பட் நீங்கள் வந்து ஒரு பப்ஜி ப்ரோ பிளேயர் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. அடுத்து நம்ம சாஃப்ட்வேர்னு எடுத்துட்டோம்னா ஆண்ட்ராய்டு 10 பேஸ்டு எக்ஸ்ஓஎஸில் தான் ரன் ஆகிட்டுருக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன். எக்ஸ்ஓஎஸ் வந்து அவங்களோட கஸ்டம் ஸ்கின் தான். ஸோ நீங்கள் யாராச்சும் வந்து இன்ஃபினிக்ஸ் ஃபோன் யூஸ் பண்ணுறா இருந்தீங்கன்னா எக்ஸ்ஓஎஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் ஒப்பீனியன் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டோரேஜ் அண்ட் ரேம்னு எடுத்துட்டோம்னா சிங்கிள் வேரியண்ட்டில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தில் வந்து இவங்க ஒரு நல்ல ஜாப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். கொச்ச கொச்சான்னு வந்து ஒரு 3 variant 4 variant லான்ச் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணாமல் சிங்கிள் வேரியண்ட்டில் லான்ச் பண்ணி ஒரு நல்ல வேலை பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 3GB ரேம் அண்ட் 32GB ஸ்டோரேஜோடு வருது. இஎம்எம்சி 5.1 சப்போர்ட் தான் இருக்குது. யூஎஃப்எஸ் சப்போர்ட்லாம் கிடையாது, இந்த சிப்புக்கே அந்த சப்போர்ட் இல்லை. பட் உங்களுக்கு வந்து டெடிக்கேட்டட் எஸ்டி கார்டு போடுற ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 512GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணி போடலாம். பட் 512GB என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு தூக்கி போயிட்டு இந்த ஃபோனில் போட்டுறாதீங்க, கண்டிப்பாக தொங்கிடும். நார்மலாக ஒரு 64GB கார்டு வந்து நீங்கள் வேணால் போட்டு யூஸ் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரளவு டீசெண்டாக இருக்கும். வைஃபை மூலமா வந்து வைஃபை காலிங் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து பை டிஃபால்ட்டாகவே தராங்க. டுவல் சிம் கார்டு இருக்குது. டுவல் ரெண்டுமே வந்து 4G சிம் கார்டு தான். நீங்கள் வந்து சைமல்டேனியஸாக 2 ஜியோ சிம் போட்டு யூஸ் பண்ணலாம். டுவல் 4G வோல்டேஜ் சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்னெல்லாம் பேசிக்கான விஷயம் தேவையோ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வந்து இவங்க ஸ்கிப் பண்ணல. அடுத்து ஸ்பீக்கர் செட்டப் எடுத்துட்டோம்னா இங்கே வந்து டிடிஎஸ் எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பீக்கர் சவுண்ட் அவுட்புட் வந்து இன்ஃபினிக்ஸ்லேருந்து கொஞ்சம் லவுடான சைடில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் இந்த எஃபெக்ட்லாம் கொண்டு வரது நல்ல விஷயம் தான். இன்னொரு முக்கியமான விஷயம் இதை சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா, சார் வேல்யூ. சப்போஸ் நான் மறந்துட்டேன் கூட கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி கேளுங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சார் வேல்யூ வந்து ஹெட்ஆர் வேல்யூ 0.708 W/kg கொடுத்துருக்காங்க. பாடி சார் வேல்யூ வந்து 0.647 W/kg கொடுத்துருக்காங்க. சார் வேல்யூ வந்து ஒரு அளவுக்கு டீசெண்டான ஜாப் பண்ணியிருக்காங்க. டீசென்ட்டான ஜாப்னு கூட சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்ல ஜாப் பண்ணியிருக்காங்க. less than 1 W/kg இருக்குது. இது வந்து மற்ற பிராண்ட் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் பார்த்து கற்றுக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் எந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ்க்கு செட் ஆகும் அப்படின்னா, என் பட்ஜெட் வந்து ரொம்ப டைட்டு 8000 ரூபாய் தான், என்னோடய யூசேஜ் வந்து ரொம்ப இன்டென்ஸாக இல்லை, ஒரு பேசிக் யூசேஜ் தான், கால் பண்ணுவேன், வாட்ஸ்அப் பார்ப்பேன், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஒரு பேசிக்கான டாஸ்க் தான் பண்ணுவேன். எனக்கு கேமரா வந்து ஒரு அளவுக்கு டீசெண்டாக இருந்தால் போதும். பட் பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மல்டி மீடியா கண்டென்ட் வந்து அதிகமாக நான் வந்து கன்சியூம் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் ரொம்ப ஒரு பேசிக் யூசேஜில் மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். பை த சேம் டைம் வந்து உங்கள் ஏரியாவில் சர்வீஸ் சென்டர் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இன்ஃபினிக்ஸோட இந்தியன் வெப்சைட்டில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து சர்வீஸ் சென்டர் உங்கள் லொக்கேஷனில் இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் லொக்கேஷனில் இல்லை அப்படின்னா நியர்பை டிஸ்ட்ரிக்டில் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு புது பிராண்ட் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறோம், இல்லை நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா கூட ஆஃப்டர் சேல் சப்போர்ட் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா இருந்ததுன்னா ப்ராப்ளமே இல்லை. சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா சர்வீஸ் சென்டர் வாசலில் தான் போய் மதிக்கணும். ஸோ அது கரெக்டாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ இன்டென்ஸாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து தூரமாகவே இருங்க. இன்ஃபினிக்ஸ் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த மீடியா டெக்லேருந்து ஹீலியோ P22, A22, A25 இதெல்லாம் எங்கே தான் போய் பதுக்கி வச்சுருக்காங்கன்னே தெரில. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இதுக்கு முன்னாடி வந்து P22 கூட அவனை கொளுத்தி போனோன்னு சொன்னாங்க. அதை மாதிரி தான் எதாவது பண்ணும் போல. அப்போ தான் வந்து இந்த P22, A25 ஒரு வீடியோ காலை வரும் போல. இன்னொரு 2 வருஷம் போனாலுமே வந்து இவங்க P22, A25 இதை தான் வந்து கண்டினியூஸாக தேய் தேய்ச்சிட்டு இருப்பாங்க போல். ஸோ இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் வந்து எப்போது ஸ்னாப் ட்ராகனுக்கு மூவ் ஆவாங்கன்னு தெரியல. காத்திருப்போம் இன்ஃபினிக்ஸ் தரப்புலேருந்து இன்னொரு அட்டகாசமான ஸ்மார்ட் ஃபோனுக்காக. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஒப்பீனியன் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை. ஹலோ.